கடை படி வாங்கி விட்டது படி வாங்கி விட்டது இது என்ன இருக்குது கத்தி பிரம்மாஸ்திரம் எப்படி வாங்கியிருக்கேன் எப்படிங்க பரசுராமர் இடத்தில் நான் தான் திறமையானு சொல்லி வாங்கியிருக்கேன் அதனால எனக்கு திரும்பி வர வைக்கக்கூடிய பிரம்மாஸ்திரத்தினுடைய மந்திரம் மறந்து போய்விட்டது மந்திரம் மறந்து போய்விட்டது ஆமா அது என்ன காரணம் அது என்ன காரணம் கேக்குறேன் அந்த பரசுராமர் என்ன காரணம் என்றா அவனோ
தான தர்மங்கள் ஓ ஆதிமுதலே இத்தனை நாள் வரைக்கும் தான தர்மம் செய்தால இல்லையா அந்த தான தர்மம் உயிர் போகாத அவனை காத்து கொண்டிருக்கின்றது ஆகையால் ஆமா ஆகையால் அந்த தான தர்மத்தை மட்டும் கொஞ்சம் அப்படியே கைப்பற்றி வந்துருப்போம் மாமா அந்த வேலை எல்லாம் எடுக்காது ஏண்டா சத்தியமா விடிகாலம் ஒன்பது மணி ஆனவனே உன் வாயை தொடங்கிறான் கேளு வேறையா தொடங்கிறான் நீ எப்படின்னா போய் வாங்கி வந்துரு கர்ணன் எங்க இருக்கிறார் என்று தெரியுமா ஐயா இன்னும் பதினேழாவது அமர் அவர் யுத்தத்தில் சென்று விட்டார் ஓ அங்கு சென்றால் கர்ணாபிஷேகனை பார்க்கலாம் நடகலத்தில் ஆமா அப்படியா ஆமா அப்படியே சென்று பார்க்கிறேன் உல்லாசமாய் தூங்கி கொண்டிருப்பது யாரப்பா நீ ஐயா யாரு கேக்குறீங்களா ஆமா ஐயா என்னை தானா சூர கர்ணன் என்று ஆதி அதனால கர்ணனை தேடி வந்தேன் அவர்கிட்ட ஏதாவது பொன்பொருளை சென்று என்னுடைய வயிற்று பிழப்பை கழுவுகிறான கர்ண மகாராஜை தேடி வந்திருக்கின்றான் யார தேடி வந்தீங்க கர்ணனை பார்க்கலாம் வந்திருக்கின்றேன் ஐயா அந்த பாவியை தேடியா வந்தீங்க ஐயா நீங்கள் தேடி வந்திருக்க கூடிய கர்ணாபிஷேகன் நான் தான் ஐயா நீங்களா ஆமா ஐயா என்னப்பா பாவி கொடுக்கணும் வல்லலே என்கிட்ட யாசகம் கேட்க வந்திருக்கீங்க ஐயா இப்பொழுதும் சரி இன்னும் ஏழு ஏழு பிறவியிலும் சரி நான் இல்லை என்று சொல்லாத நாமத்தை வகிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படியா ஆனால் நீங்க என்ன தேடி வந்திருக்கீங்க இவரால் என்ன கொடுக்க முடியும் நான் போறேன்றீங்க ஆனா இப்பொழுதும் சரி உங்களுக்கு நான் கொடுக்க சித்தமா இருக்கேன் அப்படியா ஆனா ஒண்ணு என்னால இங்க இருந்து எழுந்து அங்க போய் அந்த பொருள் எடுத்து கொடுக்க முடியாது இங்க இருந்து போய் அந்த ரூம் திறந்து அங்க இருக்கிற பொக்கிஷத்தை வாரி கொடுக்க முடியாது அதனால் இப்பொழுது என்னிடம் இருக்கக்கூடிய பொருள் எதுவோ அந்த பொருளை அறிந்து கேட்டால் இப்பவும் நான் கொடுக்கறதுக்கு சித்தமா இருக்கிறேன் ஐயா ஆமா ஐயா ஐய கோடி பொருள் கொடுத்தாலும் பொருள் இல்லாது கோடி பொருள் பொருள் கொடுத்தாலும் ஒரு பொருள் இல்லாது மட்டவானே என் மோதி இந்த வாடி வரும் மானிடர்கள் யாவருக்கும் வண்ண முடைய நீ கேட்ட தர்ம தந்தா வண்ண முடை நீ கேட்ட தர்ம தந்தா நாடி உன்னை வந்து விட்டேன் கண்ணா பூபா நல்ல மொழி நீ கொடுத்த தர்மத்தையும் கூடு எந்த மனைவியோடு காலங்கள் கழிப்பேன் ஐயா
நாடு வேண்டாம், நகரம் வேண்டாம், உன்னுடைய பொன் பொருளை எதுக்கும் இழைக்க வேண்டாம். ஆனால் நீ ஆதி முதல் அந்த நாள் வரை இந்த நாள் செய்த தான தர்மத்தை எனக்கு தாரவாசி கொடுத்தால் போதும். ஐயா, ஆதி நாள் முதல் இதுவரைக்கும் செய்த தான தர்மத்தை கேக்குறீங்க? ஆமாங்க ஐயா, அது மட்டும் போதும். இதுவரைக்கும் என்கிட்ட வந்த யாசகர்களே ஒரு பொன்புற தானமா கேட்டவர் உண்டு, ஒரு ஏகரா நிலம் கேட்டிருப்பான், காணி கேட்டவர் உண்டு, மண்ணை கேட்டவர் உண்டு, அந்த விண்ணை கேட்டவர் உண்டு. ஆனா ஆதி முதலாக இதுவரைக்கும் செய்த தான தர்மத்தை கேட்டபார் நீ நிச்சயமா மனிதனா இருக்க முடியாது, அதையும் தாண்டி தெய்வ பிரிவாதான் இருக்க முடியும். ஆனால் இப்பொழுதும் சரி, நான் என்னுடைய தான தர்மத்தை கொடுக்க சித்தமா இருக்கிறேன். ஆனால் ஒரு பொருளை தாரை வாத்து கொடுக்க வேண்டுமானால் அதற்கு சில பல பொருட்கள்லாம் வேண்டும். அது என்ன பொருள்? என்ன பொருள்? எள்ளு, தர்ப, பச்சரிசி, தளம், இப்படி சொல்லக்கூடிய பொருள் வேணும். ஆனால் இப்பொழுது என்னிடத்தில் ஐயா எல்லும் இல்லை, ஜலமும் இல்லை. என்னையா எங்கையா போவேன் ஐயா? ஐயா என்ன இருக்கேன், அந்த செந்நீரை தண்ணீராக பாவித்து உங்களுக்கு தாரவாத்து கொடுக்க சொல்றீங்களா? ஆமாங்க. ஆகட்டும் ஐயா, அப்படி ஆகட்டும். ஆகட்டும், பங்காளி பேர் பிள்ளைங்க எல்லாம் கேள்வி வாங்க, இங்க போவாது.
ஆதி முதலாக இதுவரைக்கும் செய்து வந்த தான தர்மானத்தை வேதியருக்கு தானமா கொடுத்துட்டேன். என்னுடைய மனைவிக்கு நான் யாரு என்று கலாச்சார பலனையும் சொல்லிட்டேன். இது நாள் வரைக்கும் என்ன வளர்த்தாமா திருதி நாட்டில் தூங்கி போதனேன். அவர்களுக்காக இப்ப என் உயிரையும் விட போறேன். ஆனா வாடி இருக்கக்கூடிய இந்த வேளையில் உன்னுடைய பாதத்தை நான் கண்ட பாத்தியா, இதுவே போதும் நாராயணா, எனக்கு இதுவே போதும். அப்படியா? ஆனால் எனக்கு சாலோப சாரூப சாமீப சாகர்ஷ் என்று சொல்லக்கூடிய நான்காம் பதவி கொடுத்தால் அதுவே போதும் நாராயணா, அதுவே போதும். நீ கேக்கணும். சரி, என்ன உனக்கு சத்துரு நடந்தது? நீ ஒரு நாள் வந்து கர்ணா ஐயா, உனக்கு இப்படியா கெதி இப்படியா கொண்ட கெதி நடந்தது? ஓஹோ, சத்ருக்கள் யாராவது இருக்காருக்கா? நீ இப்பேற்பட்ட நிலைமையில அங்க இருக்கியே. ஆமா, இதுக்கு காரணம் யார்? யார் உனக்கு யார் சத்ருன்னு? சத்ரு ஐயா, ஐயா கரியம்மா அல்லறன் முந்தேன கொரு கைன சத்ரு எனக்கு முதல் சத்ருவே நீங்க தான். முதல் சத்ருவே நான் தானே? ஆமா. எப்படி எப்படி பா ஐயா? அந்த கருமூனையா உருவெடுத்த பாலை உருட்டுனீங்க பார். ஆமா, அந்த பாலை உருட்டாம இருந்தால் தாய்ப்பாலை குடிச்சிருந்தா இந்த கர்ணனை யாராலையும் கொல்ல முடியாது. தாய்ப்பாலை குடிச்சா கர்ணனை கொல்ல முடியாதுன்ற ஒரு காரணம் நீங்க பூனையா ஒரு மாதிரி பாலை உருட்டுட்டீங்க. அதனால எனக்கு முதல் சத்ருவே நீங்க தான். ரெண்டாவது ரெண்டாவது சத்து யாரும் கேக்குறீங்க ஐயா? எந்த என்ற குத்தி அம்மனும் இரண்டாவது சத்ருவே என்னுடைய தாயார் விளங்க முடியாத குந்தமாதேவிதான் இரண்டாவது சத்ரு. எப்படியப்பா? ஏன்னா அவன் மகன் அர்ஜுனன் பிழைக்க வேண்டும் என்று அர்ஜுனன் மேல் ஒரு தடவைக்கு மேல் மறு தடவை நாகக்கனை விடக்கூடாதுன்னு சொன்னாங்க. அந்த சத்தியத்தை எங்க அம்மா வாங்காத இருந்திருந்தா, நாகக்கனி அர்ஜுனன் மேல் மறுமுறை விட்டு இருந்தா, அவன் 7-14 உலகத்தில் எங்கு சென்றிருந்தாலும் சரிதான், என் நாகக்கனை சென்று அவன் சிறச வாங்கி வந்திருக்கும். அதனால சத்தியம் வாங்கினாங்க பாரு. எங்க அம்மாதான் எனக்கு இரண்டாவது சத்ரு. மூன்றாவது மூன்றாவது யாரும் கேட்கறீங்க? எந்த நின்குரு பரசு ராமர் எனக்கு சத்ரு குருவா விளங்கும்படியான பரசுராமர் தான் எனக்கு மூன்றாவது சத்ரு. எப்படி? எப்படினா, ஏற்கனவே காலத்தில் அவருக்கு ஒரு சபதம் இருந்தது, சத்ரியனுக்கு நான் வில்வத்தை கத்து கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருந்தார். ஆனால் அவரிடத்தில் சென்று நான் ஒரு பிராமணன் தான் அப்படின்னு சொல்லி வித்தை கத்துக்கிட்டேன். ஆனா நான் சத்திரியனத்து பிற்காலத்துல அவருக்கு தெரிய வந்தது. அது எப்படி? எப்படி? ஒரு நாள் காணகத்துக்கு நாங்க வனவேடிக்கை பார்க்க போறோம். அப்ப அவர் சொல்றாரு, ஐயா கர்ணா கர்ணா எனக்கு ரொம்ப அசதியா இருக்குப்பா, நான் தூங்கணும் அப்படின்னாரு. சரி குருநாதா, என் துணை மேல படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்காந்து இருக்கேன். கால் நீட்டி அவர் என் மடி மேல படுத்திருக்காரு. அப்ப ஒரு கருவண்டு உருவம் எடுத்து வந்து என் காலை துளைக்குது, என் துடைய அப்படி துளைச்ச உடனே, ஐயோ நம்ம சத்தம் போட்டா குருவின் நெத்திரை கட்டிடுமே அப்படின்னு வழியை பொறுத்துக்கிட்டு தாங்கிக்கிட்டு இருக்கேன். அப்ப அந்த துளைக்க துளைக்கி என் உடம்புல இருந்து ரத்தம் வெளியே வந்து சென்னீர் அப்படி வெளியே வந்து உதிரம் பெருகி அந்த உதிரமாக பட்டது குருவினுடைய முதல் போய் சில்லுன்னு பட்டது பார். பட்டது பட்ட உடனே அவர் எந்திரிச்சிட்டாரு. எந்திரிச்சாரு எந்திரிச்சு பாக்குறாரு, அடேய் அருணா
நீ ஒரு பிராமணனா இருந்தா ஆமா ஒரு சொட்டு ரத்தத்தை பார்த்தா ஒரு கால தூரம் போய் நிப்பான். ஆனா நீ இவ்வளவு ரத்தத்தை பார்த்து வழி தாயின் இருக்குன்னு சொன்னா நீ பிராமணனா இருக்க முடியாது, நீ சத்திரியனா தான் இருப்ப. அதனால என்கிட்ட பொய் சொல்லி வைத்த கத்துட்டு இல்லையா, இந்த மந்திரம் உனக்கு மறந்து போட்டா புறா அப்படின்னு சாபம் கொடுத்தான். அதனால பரசுராமர் தான் எனக்கு மூன்றாவது சத்து. நான்காவது நான்காவது கேக்குறீங்க, அந்தமால என் இந்திர தேவனை அந்த தேவ இந்திரன் தான் எனக்கு நான்காவது சத்துரு. எப்படிப்பா அவன் மகன் அர்ஜுனன் பிழைக்க வேண்டும் என்று அவன் ஒரு வயதான கிழவனா உருமாறி வந்து என்னிடம் இருக்கக்கூடிய கவச குண்டலத்தை யாசகமா வாங்கிட்டான். அந்த கவச குண்டலை என்கிட்ட இருந்த போது என்னை யாராலையும் கொல்ல முடியாது, அதனால அதை வாங்கி போனான் பார். அவன் தான் நான்காவது சத்துரு. அஞ்சாவது ஐந்தாவது யாரும் கேக்குறீங்க, காமதேன் என்ற கோபம் ஆனது கண்ண சத்துரு சொல்லக்கூடிய காராம்பசு தான் எனக்கு ஐந்தாவது சத்துரு. எப்படியப்பா எப்படின்னா, ஏற்கனவே காலத்துல எங்க அப்பா ரதம் என்ன பண்றாரு, ஒரு தேர உற்பத்தி புதுசா செய்து அடே கர்ணா இத ஓட்டி பாத்து வாப்பா அப்படின்றாரு. நான் வாலிப பருவமா இருக்கேன், அப்ப ரதத்தை அதிவேகமா ஓட்டின்னு போறேன். போகும்பொழுது அவர் காராம்பசுடைய கன்றாக பட்டது வந்து தேர் சக்கரத்துல மாட்டிக்குது, மாட்டி அங்கேயே இறந்து போயிடுது, இறந்து போயிருக்கு. அப்ப அந்த காராம்பசு சாபம் கொடுக்குது, அடே கர்ணா கர்ணா நீ எப்படி என்னுடைய பிள்ளையை தேர் சக்கரத்தில் மடிச்சுட்டு அதி வேகமா போறியோ, தகுந்த உத்தரக பூமியில் ஒரு தேர் குடைசாய கடவுது, தேர் சக்கரத்திலே உயிர் பிரிய கடவுது அப்படின்னு சாபம் கொடுத்தது. அந்த சாபம் கொடுக்காம இருந்திருந்தா என் ரதம் குருசேத்திர கொடை சாஞ்சிருக்காது. நான் ரதமோ ரதமோ என்னோட மடி செய்து கர்ணனா பேர் பெற்று வாழ்ந்திருப்பேன். அதனால எனக்கு காராமசுதான் ஐந்தாவது சக்கர. ஆறாவது ஆறாவது யாரு கேட்கிறேன், தீமையாகவே பூமா தேவியும் ஒரு அதனால எனக்கு இந்த பூமாதேவி தான் ஆறாவது சத்ரி. அதனால ஆறு பேரிட சாபமானது சாபத்தால் இந்த கெட்ட படுகளத்தில் நான் ஒரு பட்டமரம் ஓர நின்னுட்டேன். ஆனா பட்டமரம் ஓர நின்னதை பத்தி நான் கவலைப்படல, பாதத்தை பார்த்த மாதிரி இதே எனக்கு போதும். எனக்கு சாலூபே சாரூபே சாமிபே சாலிட்சு சொல்லக்கூடிய நான்காம் பதவியை கொடுத்தால் அதே போதும் நாராயணா, அதுவே போதும் கர்ணா. நாராயணா உனக்கு இந்த ஜென்மத்தில் நான்காம் பதவி கிடையாது. என்ன காரணம், துரியோதன வீட்டுல சாப்பிட்டு சமைச்சு வைப்பா, யாராவது பசினா வாங்க சாப்பிடுங்க, அதனால நானே பக்கத்து வீட்டுல சாப்பிட்டுக்கணும். என்கிட்ட பசின்னு வந்தாங்க பாரு, அம்மா நீங்க அந்த வீட்டுக்கு போங்க சாப்பாடு கொடுப்பாங்க அப்படின்னு கை காட்டணும் பாரு. அந்த ஒரு பாவம் தான் ஆள் காட்டி விரல பானம் பாஞ்சது. அதனால் நான் செய்யல. அதனால அடுத்த பிரிவில நீயோ திருச்செங்காட்டில் சென்று சிறுதண்டராக உருவாரி உன்னுடைய மனைவி பொன்னுருவி செங்காட்டி அம்மாயாக செங்காட்டு நங்கையாக வெங்காட்டி அம்மையாக உன்னுடைய மகனாகிய விஸ்வகேது சீரனாக நீங்கள் மூன்று பேரும் பச்சை கொடியை நாட்டி ஆயிரம் பேருக்கு அன்ன கொடியை நாட்டி ஆராய்ச்சி மணி அடித்து ஆயிரம் பேருக்கு ஆயிரம் சங்கமருக்கு அன்னதானம் அளித்தால் அடுத்த பிறவில் உனக்கு மோட்சம். இந்த பிறவில் கிடையாது. இந்த பிறவில் எனக்கு கொடுக்கலாம் கூட பரவாயில்லை,
இந்த அதாவது கள்ளப்பாடி புதூர் கிராமத்தில் பெரிய கள்ளப்பாடி புதூர் கிராமத்தில் பிறந்து பெரும் புகழோடு வாழ்ந்து காலம் சென்ற ஐயா நீலன் கவுண்டர் அவர்களுக்காவது சாலூபே சாரூபே சாமீபே சாழுச்சி என்று சொல்லக்கூடிய நான்காம் பதவியை கொடுத்தால் அதுவே போதும் நாராயணா ஆகட்டும். இதோ இதோ கர்ணனுக்கு காட்சி மட்டும் காட்சி மட்டும் இந்த நீலனுக்கு மோட்சம் இதோ 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 குரு மோட்சம் தந்தாரே ஒரே பாடம் தான்